நெல்லு கொனாடி தான் அது தூக்கலாக இருக்கு சூப்பராக போடுறாங்க நெய் வாசம் கொலநாசம் எனக்கு வெஜ்ஜு பிடிக்காது வெஜ்ஜு சாப்பிட மாட்டேன்லாம் கிடையாது டேஸ்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக சாப்பிடுவேன் அது இதை பார்த்துருப்பீங்க ஐரோட் இட்லி ஐரோட் சட்னி சட்னி தான்ப்பா இப்போ சாம்பார் சட்னி மட்டும்தான் வேஸ்ட்டாக போயிடும் இதே ஊற்றி சாப்பிட்லாமான்றது அப்படியே ஒரு டெசர்ட் மாதிரியாக இருக்குது அந்த எள்ளு மொளாடிக்கும் இந்த நாட்டு சர்க்கரையும் சேர்றப்ப நெய் தோசாரின்றப்ப ஒரு டெசர்ட் மாதிரி இருக்குது லைக் ஒரு நம்ம இப்போ பேன் கேக்கு வேஃபிள்ஸ் தான் சாப்பிட்றோம்ல அந்த டெஸ்டில் இருக்குது ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் இருக்க கோபு ஐயங்கார் டிஃபன் சென்டர் தான் வந்திருக்கோம் எஸ் எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து வெஜ் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்லாம் அப்படின்றதுக்காக வந்திருக்கோம் இந்த ஹோட்டல் வந்து 100 இயர்ஸாக இருக்கான் மதுரையில் ஸோ அங்கே நம்ம வெஜ் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும் அப்படின்னு வந்திருக்கோம் இட்ஸ் ஐயங்கார்ஸ் ஹோட்டல் இங்கே ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா நெய் பொடி தோசை அப்புறம் அவங்களோட பொங்கல் இட்லி இதுவே சூப்பராக இருக்கும் சாம்பார் சட்னி அப்படின்னு சொன்னாங்க ஸோ அது எல்லாத்தையும் போட்டு பரட்டி அடிக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையிலே வந்து மொத்தமாக நிறையா சாப்பிட்டா தூங்கிடுவேன் அதனால் நெய் ரோஸ்ட் சொல்லியிருக்கேன் வரட்டும் எப்படி இருப்பாங்களாம் ஃபஸ்ட்டு அவங்களோட இட்லி அண்டு வடை எப்போயுமே ரெண்டு இட்லி ஒரு வடை அது வந்து ஒரு டேக்லைனு அதனால் அதை சொல்லியிருக்கேன் எஸ் வரட்டும் ஒரே கூட்டம் ஆயிடுச்சு வந்தோடனே நம்ம எங்கே போனாலும் சரி கூட்டம் வந்துடுது அது ஏன்னே தெரிய மாட்டேது ஓகே ஃபஸ்ட்டு ரெண்டு இட்லி ஒரு வடை வந்திருக்கு இட்லியோட சைஸ் பெருசாக இருக்குது நல்லா அப்படி இருக்குது வடையும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்ற மாதிரி பெரிய வடை சாம்பாரை ஊற்றி விட்டு துறக்கலாம் அப்படி இருக்குது சாம்பார் சட்னி வந்துச்சு செம்மையாக இருக்குது பார்க்குறப்ப இந்த கடுகெல்லாம் போட்டிருக்க ஒரு சாம்பார் சட்னி திக்காக இருக்குது அவங்க வச்சேன்னா நான் பார்த்ததே அதுதான் என்னடா திக்காக இருக்குது அந்த தேங்காய் சட்னி அப்படின்னு ஸோ ஃபஸ்ட்டு இட்லி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ எஸ் அவங்களோட சாம்பார் சாம்பாரில் கடுகுலாம் நிறையா போட்டிருக்காங்க ஸோ வெறும் அவங்களோட சாம்பார் இட்லி எப்படி இருக்குது பார்க்கலாம் சின்ன வெங்காயம்லாம் போட்டிருக்காங்க ஆஹா சாம்பார் பேஷ் பேஷாக இருக்குது சக்கரான சாம்பார் சாம்பார் வந்து வெறும் சாம்பார் ஊற்றியே சாப்பிட்லாம் எனக்கு இட்லி நானே சொல்லுவேன் நான் அந்தளவுக்கு எனக்கு இட்லி சாப்பிட மாட்டேன் ஆனால் அது கூட சாம்பார்லாம் செம்மையாக இருந்ததுன்னா பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரியே இருக்குது சாம்பார் நல்லா குழம்பி அடிக்கலாம் இட்லியில் சாம்பாரை ஊற்றி அடிடா அப்படின்னு சொல்லுவாங்க பாரு ஏதோ ஒரு படத்தில் சிங்கமுத்தா ஆமாம் பியூட்டிஃபுல்லான சாம்பார் லைட்டாக ஒரு இனிப்பு இருக்கும் பார்த்தீங்களா அந்த சாம்பார் திக்கான சாம்பார் நல்லா ரொம்ப தண்ணியெல்லாம் கூட கிடையாது திக்காக இருக்குது சாம்பார் ஒரு அரை இட்லியை அப்படியே சாப்பிட்டேன் ரெண்டே வயசில் இட்லியும் பார்த்தீங்கன்னா சூப்பர் மாவு நல்லா இருக்குது கொஞ்சம் ரொம்ப சாஃப்டான இட்லி கிடையாது வீட்டில் செய்கிற மாதிரி ஒரு இட்லி பட் ஆனால் அந்த சாம்பார் கூட செஞ்சு சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்குது அவங்களோட திக்கான சட்னி செம்ம திக்காக இருக்குது எந்த அளவு திக்குனா ஒரு பேஸ்ட்டு மாதிரி இருக்குது ஆ ஐரோட் இட்லி ஐரோட் சட்னி சட்னி தான்ப்பா ரொம்ப டேஸ்ட் தேங்காவோட அந்த ஃப்ளேவரு பயங்கரமாக இருக்குது சட்னினாலே நம்ம திக்காத எதிர்த்து பார்ப்போம் அதுக்கேற்ற மாதிரியே சட்னி திக்காக சாம்பார் கூட சேர்ந்து சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்குது ஒரு இட்லி எப்படி போச்சுனே தெரியல கண்ண முடியும் கண்ணை துவக்கிறதுக்குள்ளே அந்த இட்லி போயிடுச்சு செம்ம திக்கான சட்னி சட்னி டாப்பாக இருக்குது மஸ்டர்டு வந்து தோசை சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட இட்லி சொல்லி அந்த சட்னி வச்சு சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு ஒரு நல்ல இட்லி அண்ட் சாம்பார் சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நெக்ஸ்ட்டு அவங்களோட தக்காளி சட்னி நெக்ஸ்ட்டு அவங்களோட தக்காளி சட்னி தக்காளி சட்னி குட் தக்காளி சட்னியோட எனக்கு தேங்காய் சட்னி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் தேங்காய் சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது செம்ம திக்கு இந்த சாம்பாருக்கும் சட்னிக்கும் ஒரு ஃபியூஷன் நடக்குது பெஸ்ட்டு
இட்லி போயிட்டே இருக்காப்புல. சும்மா சாம்பாரும் போயிட்டே இருக்கு. மிஸ்ஸு அவங்களோட வடை வடை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வடை. ஆக்சுவலாக நம்ம வரது உள்ள ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கோம் போல ஆறிடுச்சு. வடை நான் இப்படி தான் சாப்பிட்றோம் சார். சாம்பார் வச்சுக்கணும், லைட்டாக சட்னி வச்சுக்கணும். ஏரூரில் வெஜ் ஃப்ரை போய் சாப்பிட்றது ஒரு தனி சுகம். நான் பேசுறது கேட்குமான்னு தெரியல, ஏன்னா ஒரு மாதிரி சவுண்டான பிளேஸ் இது. பின்னாடி இருக்க சவுண்ட்லாம் அதிகமாக கேட்டுட்ருக்கோம். வடை சூப்பராக இருக்குது. ஸோ ஐம் வெயிட்டிங் ஃபார் த நெய் பொடி ரோஸ். எனக்கு வெஜ்ஜு பிடிக்காது, வெஜ்ஜு சாப்பிட மாட்டேன்லாம் கிடையாது. டேஸ்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக சாப்பிடுவேன். அது இதை பார்த்துருப்பீங்க, ரெண்டு இட்லி சர்ற சர்றன்னு ஒரு ஃப்ளோலேயே ஓடிச்சு. உங்ககிட்ட அந்த ஈவினிங் 3 மணிலேருந்து 6:30 மணி வரைக்கும் அந்த போண்டா பஜ்ஜி காஃபி இதுக்குன்னே ஒரு பெரிய கூட்டம் ஒன்று இருக்கான். அவங்க சொன்னாங்க நம்மளையும் அந்த இந்த டைமும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், இங்கே நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், பட் ஸ்டில் நீங்கள் அந்த போண்டா ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னாங்க. நம்மளால டைம் அந்த டைம் வர முடியாது, ஏன்னா அந்த டைம் நம்ம எங்கே இருப்போன்றது உங்களுக்கு தெரியும், லஞ்ச் டைம் இது. அப்போ எங்கே இருப்போம், ரெண்டு இட்லியை காலி பண்ணிட்டேன். வெயிட்டிங் ஃபார் த இட்லியே சூப்பராக இருக்குது. மாவே வெறும் இட்லி மாவே கரெக்டான ஒரு புளி, அந்த எப்படி இருக்குமோ மாவு கரெக்டாக இருக்குது. நான் சாப்பிட்டே இருக்கேன் பார்த்தீங்கன்னா பேசாமல், அந்தளவுக்கு ஃபுட்டு நல்லாயிருக்கு. இந்த சட்னி அந்தளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது, ஏன்னா இன்னும் அதில் கொஞ்சம் உரப்பு இருக்கணும், அது ஓகேவாக தான் இருக்குது. தேங்காய் சட்னி வித் சாம்பார் பங்கம். ஸோ நெய் பொடி ரோஸ்ட் வரட்டும். நெய் பொடி பொடி ஒரு கலராக இருக்குது, ஸோ பார்க்குறப்ப செம்மையாக இருக்குது. ஒரு மாதிரி அந்த எள்ளு பொடி போட்டிருக்காங்க. கிட்டே வந்து பாருங்களேன், ஸோ இங்கே பார்க்குறப்ப தெரியும் அவங்களுக்கு. நான் நார்மலாக நம்மளோட மிளகா பொடி போடுவாங்கன்னு நினச்சா அவங்க வந்து எள்ளு பொடி மாதிரி போட்டுருவாங்க. ஸோ பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவங்க இதுக்கு வந்து தனியாக ஒரு கெட்டி சட்னி வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வச்சதே கொஞ்சம் திக்காக தான் இருந்தது சொன்னேன், இது அதை விட திக்காக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியாக செம்மையாக இருக்குது. சாப்பிட்டு எஸ் முருகலை தான் இருக்குது இங்கே எல்லாமே. அந்த கெட்டி சட்னியோட முருகல் தோசை கெட்டி சட்னி எள்ளு பொன்னாடி தான் அது, தூக்கலாக இருக்கு, சூப்பராக போட்டுருவாங்க. நெய் வாசம் கொல நாசம். சாம்பார் ஊட்டி காட்டால் செம்மையாக இருக்கும். எள்ளு பொடி நிறையா போட்டுருவாங்க, வெளியே எடுக்கிறப்பே தெரியுது, அப்படியே பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது ஒரு செம்ம ஃப்ளேவராக ஒரு மாதிரி எள்ளு பொடி இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கோம்னு தெரியும். ஒரு மாதிரி ஸ்பைஸியாக இருக்கா போல, அவர் ஒரு மாதிரி காரமாக இருக்கும். அது நெய் கூட செஞ்சு சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்குது. சாம்பார் ஊற்றுனா பயங்கரமாக இருக்கும். இந்த ஒரு தோசை சாப்பிட்றதே ஃபுல்லாகிட முடியாது, எதுவுமே ட்ரை பண்ண முடியும். ஆக்சுவலாக இது தான் வந்து நான் சாம்பார் மட்டும் கொண்டு வந்துட்டேன். ஆ போதும், நல்லா முருகலான ஒரு தோசை. எள்ளு பொன்னாடி பிடிக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப பிடிக்கும் இந்த தோசையை. பெஸ்ட்டு அதில் அந்த நெய் வாசம், அதுக்கப்புறம் அந்த எள்ளு பொன்னாடியோட ஃப்ளேவரு இதெல்லாம் சேர்ந்து தோசையை டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் பொடி தோசைன்னு நார்மலாக அந்த மிளகா பொடி இருக்கோம்ல அதுதான் போட்டிருப்பாங்கன்னு நினச்சேன், ஆனால் இல்லை, அவங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணாங்க. எள்ளு முளாடி போட்டு சூப்பராக இருக்குது. நெய் பொடி தோசை மஸ்ட் ட்ரை. பெஸ்ட்டு தோசை மிஸ்ஸா, மார்னிங்கே ஒரு நல்ல ஒரு வெஜ் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கடைக்கு வரலாம். ம், சொல்லுங்கள். நாட்டு சக்கரை தொட்டு சாப்பிடுவோம் அந்த எள்ளு மொளாடிக்கும் இந்த நாட்டு சக்கரையும் சேர்றப்ப நெய் தோசை அப்படின்றப்ப ஒரு டெசர்ட் மாதிரி இருக்குது. லைக் ஒரு நம்ம இப்போ பேன் கேக்கு வேஃபிள்ஸாக சாப்பிட்றோம்ல அந்த டெஸ்டில் இருக்குது. டிஃப்ரெண்ட் ட்ரை வந்து ட்ரை பண்ணி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணோன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். சூப்பராக இருக்குது நாட்டு சக்கரை டேஸ்ட்டு.
அந்த எள்ளு முள்ளாடி ரெண்டு சேர்றப்ப ஒரு தனியாக இருக்குது. இப்போ சாம்பார் சட்னி ஊற்றினதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும், இதே ஊற்றி சாப்பிடலாமான்றது. அப்படியே ஒரு டெசர்ட் மாதிரியாக இருக்குது. எப்படி இருக்குன்னா வாஃபிள்ஸ் இருக்கும்ல, வாஃபிள்ஸு பேன் கேக்கு மார்னிங்கே சாப்பிட்றப்போ ஒரு ஃபீல் தரும், அந்த மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. நான் இதோட என்னென்ன இருக்குது இன்னும் எதாவது தான் வாங்குகிறேன், இல்லைனா இதை முடிச்சுட்டு காஃபி சொல்கிறேன் அவர்கிட்ட பேசலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்க மேனேஜர்கிட்ட பேசலாம். சார் உங்கள் நேம்? ராமமூர்த்தி. ராமமூர்த்தி, என்ன உங்கள் ரெஸ்டாரண்ட் பற்றி சொல்லுங்கள். எங்கள் ரெஸ்டாரண்ட்டு கிட்டத்தட்ட 95 வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்கோம். ஓகே. முத முதல் கோபாலயங்கர்னு ஆரம்பித்தாங்க, அப்புறம் அதுக்கப்புறம் அட்வொகேட் சீனிவாசன் சார் இருந்தாங்க. இப்போ வந்து அவங்க கோபாலயங்கரோட பேத்தி சுபா இன்சார்ஜில் இப்போ நடத்திட்டு இருக்கோம். என்னென்ன ஸ்பெஷல்? மத்தியானம் வந்து 3-6 மணிக்குள்ள வெள்ளையப்பம் கார சட்னி, வெள்ளையப்பம் கார சட்னி, பஜ்ஜி, பஜ்ஜி, பட்டன மக்கோடா கார ஐட்டம், அப்புறம் எப்பம் போல் தோசை ஐட்டம், நெய் ரோஸ்ட்டு, நெய் பொடி ரோஸ்ட்டு, ஆனியன் ஊத்தப்பம், பூரி பூரி மசால், ரவா தோசை, ஆனியன் ஊத்தப்பம், எல்லாமே ஸ்பெஷலாக இருக்கும். சட்னி கார சட்னி இங்கே ரொம்ப ஸ்பெஷல். பச்சை மிளகா சட்னி வேறு எங்கேயும் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. மத்தியானம் வந்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்படிங்களா? அந்த வெள்ளையப்பமும் வெள்ளையப்பம் பச்சை மிளகா கார சட்னி வந்து ஃபேமஸ். ஓகே. டைம் என்ன டைமிங் ஆக்சுவலாக? மார்னிங் வந்து 7 to 11. வெள்ளையப்பம் இப்போ இருக்காது. ஓகே. 7 to 11 வந்து இட்லி பொங்கல் வடை, பொடி தோசை, பொடி ஊத்தப்பம், நெய் ரோஸ்ட், அந்த மாதிரி அந்த மாதிரி நார்மல் ஐட்டம். ஸோ எங்கள் ஸ்பெஷல் வந்து மத்தியானம் வந்து 3 to 6 தாங்க. 3 to 6 தான் அந்த நேரத்தில் தான் அந்த பச்சை மிளகா சட்னி. எல்லா டேவும் உங்களுக்கு திங்கக்கிழமை? திங்கக்கிழமை மட்டும் லீவு, எப்பவும் லீவு. ஓகே. அந்த அப்போ இருந்தே 95 வருஷமாகவே அந்த மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஆங்கிலேய ராசியில் அந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக விட்டாகணும். ஓகே. ஒரு அவங்க தாத்தா காலத்தில் அவங்க கன்வீனியன்ட் டே புக் பண்ண சொன்னாங்க, அவங்க வந்து மண்டே மண்டே அதுலேருந்து கடைபிடிச்சிட்டாங்க. ஓகே ஓகே. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு இப்படி நடு ரோட்டில் நின்றுட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரோட்டில் பைக்கே வராதான். எஸ், ஏன்னா எங்களே நாங்கள் ஆட்டோவில் வரப்ப அங்கேருந்து நடந்தாகணும். இந்த ஸ்ட்ரீட்டே பார்த்தீங்கன்னா செம பீஸாக இருக்குது, நிறைய ட்ரீஸு, அப்புறம் ஒரு மாதிரி காமாக இருக்குது. அந்த கோயிலெலாம் அந்த படத்திலலாம் பார்ப்போமே, கோயிலில் அந்த ஸ்ட்ரீட் வந்து அமைதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ எஸ், நெய் தோசையை சாப்பிட்டு காலிலே கிருகிரு கிரு 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 கிருன்னு இருக்கேன். ஏன்னா டேஸ்ட் செம்மையாக இருந்தது. பெரிய தோசை வேறு, நான் நார்மலான சைஸில் இருக்கும்னு பார்த்தோம், பெருசு, அதை சாப்பிடவே முடியல. அதுக்கு முன்னாடி தெரிஞ்சு இவ்வளோ பெருசாக இருக்குன்னு தெரிஞ்சால் நான் ஒரு இட்லியிலேயே நிறுத்தியிருப்பேன். டேஸ்ட் நல்லா இருந்தோன்னு என்ன பண்ணால் 2 இட்லியே சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நெய் தோசை என்னால் சாப்பிட்டு காலி பண்ணவே முடியல. பட் ஆனால் எப்படி காலி ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த சாம்பார் சோ நைஸ், அண்ட் சட்னி டூ, தேங்காய் வித் அந்த பச்சை மிளகாய் சட்னி டாப் கிளாஸாக இருந்தது. நாலு சக்கரை சக்கரைன்ற அந்த நாட்டு சக்கரை வித்து அந்த நெய் தோசை வச்சு சாப்பிட்றப்ப ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கேயும் கேள்விப்பட்டது கூட கிடையாது நான் அந்த மாதிரி சாப்பிட்லாம் அந்த காம்போ வந்து. பட் சீரியஸ்லி இட் வாஸ் குட். அதுவும் அந்த பொடி நெய் தோசைக்கு இன்னும் செம்மையாக இருந்தது. அந்த பொடி லைட்டாக ஒரு மாதிரி ஸ்பைஸ் பண்ணோம், இது கட்டே அப்படியே காம் பண்ணுது. நாட்டு சக்கரையை வச்சு சாப்பிட்றப்ப ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு. அண்ட் சட்னியும் சூப்பராக இருந்தது, ரெண்டு சட்னியும். எனக்கு அந்த தேங்காய் சட்னி ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த பச்சை மிளகா வச்சு பண்ணியிருந்தது. அண்ட் அவங்கக்கிட்ட நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது போல். அவர் சொன்ன மாதிரி 3:00 வந்தால் அந்த போண்டா அந்த கார சட்னி அது இங்கே ரொம்ப ஃபேமஸ் போல். ஸோ பட் நம்மளால் வர முடியல, பட் ஸ்டில் என்றைக்காக டைம் இருந்தால் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணணும். ஸோ இந்த 100 இயர்ஸ் ஹோட்டலில் வந்து சாப்பிட்டது எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ நீங்களும் இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் மதுரை வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்புறம் என்ன, சீ யூ நானே. கிரேட் வீடியோ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பை பை. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, சீக்கிரம் 400K வரும்.